ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட்டில் வந்து இந்த பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து ரன் அவுட் ஆகுறது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காமெடியாக வந்திருக்கும். எப்படி தான் அவுட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி பல வழிகளை வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து தெரியாதுங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா திபேந்திரா சிங் வந்து முகமது ரிஸ்வானை வந்து முட்டாளாக்கியிருப்பார் அப்படின்னு சொல்கிறத விட ரிஸ்வான் வந்து முட்டால் ஆகிட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ ஆசிய கோப்பையில் வந்து முதல் போட்டி பாகிஸ்தானுக்கும் நேபாளுக்கும் இடையான போட்டி தான். இதில் பாகிஸ்தான் அணியில் வந்து ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண நல்ல ஓப்பனர்ஸ் பக்கர் ஜமான் மற்றும் இமாம் உல்லக் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து அவுட் ஆக அடுத்த மிடில் ஆர்டரில் வந்து பாபர் அசாம் மற்றும் ரிஸ்வான் ரெண்டு பேரும் வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ணாங்க. எப்போதுமே வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டாங்கன்னா, இப்போ டீம் இந்தியாவில் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு வந்து ஆடினாங்க, ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இப்போதைக்கு பாகிஸ்தான் டீமுக்கு வந்து பாபர் அசாமும் ரிஸ்வானும். அந்த வகையில் வந்து பாபர் அசாம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா 50 போட்டு அவர் வந்து சூப்பராக வந்து ஆடிட்டு போயிட்டார். இன்னொரு புறம் வந்து ரிஸ்வான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மொக்கையாக வந்து ஆடிட்டு போயிட்டார். மொக்கையாக ஆடினார்னா நல்லா தான் ஆடினார். ரன்னு பார்த்தீங்கன்னா 50 பந்தில் 44 ரன் வந்து எடுத்திருப்பார். பட் அவர் அவுட் ஆன விதம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காமெடியாக வந்து இருந்திருக்கும். ஆல்ரெடியே வந்து இமாம் உள்ளக்கும் வந்து ரன் அவுட் தான் வந்து ஆயிருப்பார். ஸோ நேபாள் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்கில் வேறு லெவலில் வந்து எஃபோர்ட் போட்டு வந்து ஆடிருக்காங்க அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஆல்ரெடியே இமாம் உள்ளக்கு வந்து ரன் அவுட் ஆயிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப வந்து ரிஸ்வானும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரன் தட்டி விட்டுட்டு ஓடும் பொழுது பால் ஒன்று இவரை நோக்கிலாம் வந்து வரலை. இவர் பாட்டுக்கு வேகமாக வந்து ஓடிருக்கலாம், ஆனால் இவர் என்னென்னா ஆப்போனண்ட்டில் வந்து எங்கே பாபர் அவுட் ஆயிடுவாரோ அப்படின்னு பார்த்துக்கிட்டு ரொம்ப கூலாக ஓடிருப்பார். அப்போ வந்து கரெக்டாக அந்த கிரீஸுக்கு முன்னாடி போகிறப்ப திடீர்னு ஜம்ப் பண்ணார். ஏன் ஜம்ப் பண்ணார்னே தெரியலை. பால் ஒரு வேளை இவரை நோக்கி வந்துச்சுன்னா ஜம்ப் பண்ணார்னா ஒரு நியாயம், ஆனால் இவரை நோக்கிலாம் பால் வரல. பால் வேறு டைரெக்ஷனில் வருது, இவர் வேறு டைரெக்ஷனில் வருவார். சடனாக இவருக்கு வந்து துரதிருஷ்டம் பாருங்கள், டக்குன்னு ஏரில் நின்றுட்டுருக்காரு. அந்த சமயத்தில் பால் போயிட்டு ஸ்டெம்பில் வந்து பட்டுருச்சு. ஸோ அதனால் கிரீஸுக்குள்ளே வந்துட்டார், ஆனால் ஏரில் நிற்கிறாரு. தரையில் வந்து பேட்டும் தரையில் இல்லை, காலும் தரையில் இல்லை. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு அன்யூஷுவலான முறையில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்வான் வந்து அவுட் ஆகிட்டு வந்து போயிருக்காரு. நன்றி.